Om Sakshadatma Nityam Vritam Vachmi Satyam Vachmi Avatumham Avavattaram Avasrodaram Avadhataram Avadhataram Avadhatrinastad Avatodvastad Avadharastad Sarvatoma Pahi Pahi Samantad Rumpam Vajastam Samdayaha Rum Anandamajastam Hamnamajaha Rum Sucitarandadvihosi Sarvam Jagaditam Svatthavarate Gracias.
Thank you.
चतुर्हस्तं पाशमं वृषभारिणं नाशिने Thank you.
సర్వాభిప్రదాయకలోకీకరాజరాజ సర్వమిత్రే పరమమంగళకరుణాకరకారుణ్యరక్షకాయ నమో నమః. எங்களுடைய பழைய கடமையாக கருதப்படுகின்றது.
அந்த வகையில் இந்த 2020 ஆண்டு அனைத்து மக்களுக்கும் விநாயகர் அடியார்களுக்கும் பலவித நன்மைகளையும் பெற வேண்டும், இன்னல்களை நீக்க வேண்டும், மனதிலே நினைக்கின்ற நல்ல காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று இந்த நேரத்திலே விநாயகர் பெருமானுடைய திருப்பாதங்களை மனதிலே இணைந்து வணங்கி ஆலய அரங்காவலர் திருவாளர் ரஞ்சித் அவர்கள் சார்பாகவும் அவர் தம் குடும்பத்தினர் சார்பாகவும் ஆலய சிவாச்சாரியர்கள் சார்பாகவும் விநாயகர் பெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துதல்களையும் அவர்கள் சார்பாக விநாயகர் பெருமானுடைய இந்த சன்னிதானத்திலே அனைத்து அடியார்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு 2019 ஆண்டு எங்களுடைய ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு ஆண்டாக அமைந்திருக்கின்றது. ஏனாக இருந்தால் விநாயகர் பெருமானுடைய முற்றலிலே புதிதாக ராஜகோபுரம் அமைக்க பெற்று மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றிருந்தது அடியார்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த ராஜகோபுரத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற விநாயகர் பெருமானது திருவுருவ சிலையாகட்டும் அல்லது வாரபாலர்கள் ஆகட்டும் அடியார்களுடைய ஆதரவுடன் அந்த சிற்பங்கள் அமைக்க பெற்று சிறப்பாக அதனுடைய மகா கும்பாபிஷேகம் இடம்பெற்றது. அதற்கு அடுத்ததாக எங்களுடைய ஆலய வாகன தரிப்பிடத்து முற்றலிலே கைலாயத்திலே முருகன் விநாயகர் பெருமானுக்கான அந்த மாமல கதை கொண்ட புராண கதையை அடிப்படையாக கொண்ட ஒரு சிற்பம் அதிலே வரவிருக்கின்றது. அதே போல விநாயகர் பெருமானுடைய வாகன திருப்பிடத்துக்கு நேர் முனைவாயிலுக்கு மேலே மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய அளவிலே ஒரு விநாயகர் பெருமான் அமைய இருக்கின்றார். ஆக அந்த இடத்திலே அமையப்பெற இருக்கின்ற புராண கதையை கொண்ட சிற்பமும் விநாயகர் பெருமானுடைய திருவருவும் அமையப்பெறுகின்ற அந்த விக்கிரகத்தை பொறுப்பேற்க அடியார்கள் யாரும் விரும்பினால் ஆலயத்திலே தொடர்பு கொண்டு உங்களுடைய விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்கின்ற செய்தியையும் இந்த புது வருட நன்னாளிலே அடியார்களுக்கு தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு புது வருடத்தின் பின்பும் தைப்பொங்கல் உத்தராயண ஆரம்பத்திற்கு பின்பும் முதலாவதாக விநாயகரை துதித்து மகா கணபதி ஹோமம் எங்களுடைய ஆலயத்திலே ஒவ்வொரு வருடமும் நடந்து வருவது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த வகையிலே வருகின்ற 19 ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் பெருமானுடைய மகா கணபதி ஹோமம் நடைபெற இருக்கின்றது. பழமையாக கலந்து கொண்டிருக்கின்ற அடியார்களும் பற்றிய அடியார்களும் இந்த மகா கணபதி ஹோமத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுதலையும் உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அனைவருக்கும் புதுவருட வாழ்த்துதல்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொண்டு இத்துடன் அமைகின்றோம். பார்வதி பதங்கே. மேலதிகமாக நாளை வருடப்பிறப்பு 1 திகைக்காலை பூஜையாக முதல் 4 தினம் காலை 6 திருவந்தாவை ஆரம்பமாக இருக்கும். பார்வதி பதங்கே. சர்வா
ಸದಂ ದೇವ ಸದಂ ದೇವ ಸುಖೇ ಭವ ಧಾನ್ಯಂ ಧನಂ ವಸುಂಧುಃ ಪುತ್ರಲಾಭಂ ಸದಸಂಪತ್ಸರಂ ದೀರ್ಘಾಯುಃ.